பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயிலின் ஆருத்ரா தரிசனம் மாலை 4 மணி அளவில் நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்டையலாம். ஸ்ரீதர் விவரம். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கடந்த 21 தேதி ஆருத்ரா தரிசன விழா கொடியேற்றுடன் தொடங்கியது. அன்றிலிருந்து இன்று வரை சிதம்பரம் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இன்று ஆருத்ரா தரிசனம் தற்போது தொடங்கி நடராஜர் ஆயிரங்கால் மண்டபத்தில் நடனமாடியபடி வந்து கொண்டிருக்கிறார். இதை பார்க்க இங்கு பல்லாயிரக்கணக்கான குவிந்துள்ளார்கள். நீங்கள் நேரடியாக பார்க்கும் இந்த காட்சி முதல் காட்சி. தற்போது நடராஜர் ஆயிரங்கால் மண்டபத்தில் திருவோவரணம் அலங்காரத்தில் வந்து கொண்டிருக்கிறார். இந்த திருவோவரணம் அலங்காரம் என்பது நடராஜருக்கு ஒட்டுமொத்தமான அனைத்து விதமான நகைகள், வைரம், வைடூரியம், தங்கம், வெள்ளி என இன்னும் விலை உயர்ந்த அனைத்து விதமான ஆபரணங்களையும் நடராஜருக்கு தார்த்தி தற்போது அந்த ஆயிரங்கால் மண்டபம் வழியாக நடராஜர் நடனமாடியபடி வருகிறார். இதை பார்க்க பல்லாயிரக்கணக்கானோர் இங்கு குவிந்துள்ளார்கள். நீங்கள் நேரடியாக பார்க்கும் இந்த காட்சி என்பது முதல் காட்சி. ஆருத்ரா தரிசனமும் ஆணி திருமஞ்சனமும் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் வெகு விமர்சையாக நடத்தப்படும். குறிப்பாக இந்த ஆருத்ரா என்பது வடமொழி திருவாதிரை மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் இந்த ஆருத்ரா தரிசனம் என்பது நடைபெறும். நடராஜர் அந்த சமயத்தில்தான் திருவோபரணம் ஆபரணங்கள் அல்லது ஒட்டுமொத்தமான அனைத்து விதமான விலை உயர்ந்த ஆபரணங்களை அலங்கரிக்கப்பட்டு இவர் நடனபடி ஆடியபடியே வருவார். அது மட்டுமில்லாமல் இந்த சமயத்தில் அதாவது குறிப்பாக ஆருத்ரா தரிசனம் முன்பாக அதிகாலை 3 மணிக்கு தொடங்கி விடிய விடிய இவருக்கு மகா அபிஷேகம் நடைபெறும். ஒட்டுமொத்தமாக இருக்கும் வாசன திரவியங்கள் கொண்டு இந்த அபிஷேகம் நடைபெறும். அதன் பிறகு சொர்ண அபிஷேகம் என்பது தங்க காசுகளால் நடராஜருக்கு அபிஷேகம் செய்யப்படும். இந்த தங்க காசுகள் அனைத்துமே நேற்று பக்தர்களால் அதாவது குறிப்பாக தேர் சமயத்தில் நடராஜர் தேர் பவனி வரும்போது இந்த தங்க காசுகள் கொடுப்பார்கள். அந்த தங்க காசுகள் அனைத்துமே நடராஜருக்கு அபிஷேகமாக செய்யப்படும். அந்த அபிஷேகம் இன்று காலை மிக சிறப்பாக இருக்கும். இந்த மத அபிஷேகம் முடிந்த பிறகு நடராஜர் இந்த சற்று முன் ஆயிரங்கால் மண்டபத்தில் நடனமாடியபடியே வந்து கொண்டிருக்கிறார். இதை பார்ப்பதற்காகத்தான் கூட்டம் அலைமோதுகிறது. நடராஜரை காண பல்லாயிரக்கணக்கோடு இங்கே குவிந்திருக்கிறார்கள். ஏற்கனவே 50% பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் கூறியிருந்தது. ஆனால் அதற்கும் நீதிமன்றத்திற்கு சென்று தடை உத்தரவு வாங்கி அனைத்து பக்தர்களும் தரிசனம் செய்வதற்காக உரிமையை கொண்டு வந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு குவிந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே நடராஜரை தரிசிப்பதற்காக ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நடராஜர் நடனமாடியபடி அந்த சாம்பராணி புகையினுடைய இல்லையா ஆகாயத்தில் எப்படி இருப்பாரோ அதுபோல் ஒரு காட்சியை வந்து தற்போது நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து வந்து இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான குவிந்த காரணத்தால் பல்லாயிரக்கணக்கான குவிந்த காரணத்தால் 1000க்கும் மேற்பட்ட போலீசாரும் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொரோனா பரவல் காரணமாக இங்கு மருத்துவ குழுவும் அதிக அளவு இருக்கிறார்கள். அவர்களும் தொடர்ந்து உடல் பரிசோதனை செய்யப்பட்டு பக்தர்களை உள்ளே அனுமதிக்கிறார்கள். இதனால் கொரோனா பரவிடக்கூடாது என்ற ஒரு காரணத்தினால் இந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படுகிறது. ஸ்ரீதர், ஆருத்ரா தரிசனத்தை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு குஞ்சிருக்கிறாங்க. காட்சிகளை பார்க்கிறோம். ஏற்கனவே கொரோனா கால கட்டுப்பாடுகள் எந்த அளவுக்கு அங்கு கடைபிடிக்கப்பட்டு வருது, பாதுகாப்பு உள்ளிட்ட பணிகள்ல அரசு துறைகள் எந்த அளவு அங்கு முடுக்கிவிடப்பட்டிருக்கு நிலவரம்? நிச்சயமாக கொரோனா முடிந்து உருமாறிய கொரோனா தற்போது பிரிட்டானியில் இருந்து பல இடங்களில் பரவும் காரணமாக இதற்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவார்கள். மாவட்டம் ஏற்கனவே இதற்கான தயாரில் உள்ளது. குறிப்பாக வெளிநாடுகள் பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து வரும் பயணிகளை வந்து கண்காணித்து அவர்களும் தனிமைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. அதே அதற்கு காரணம் காட்டிதான் இந்த ஆருத்ரா தரிசனம் சமயத்தில் பக்தர்கள் அதிக அளவு அனுமதிக்க கூடாது என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் அதற்கு வெளியூர் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு நீதிமன்றம் சென்று ஒரு தடை உத்தரவு வாங்கி வந்து அனைத்து பக்தர்களும்
இங்கே வந்து சாமி தரிசனம் செய்யலாம் என்று ஒரு உத்தரவை வாங்கி வந்ததன் அடிப்படையில் வெளியூர் உள்ளூர் பக்தர்கள் அனைவருமே இங்கே வந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆன்லைன் பதிவு செய்தவர்கள் மட்டுமே இங்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்தது. ஆனால் ஆன்லைன் பதிவு செய்யப்பட்டவர்கள் மட்டுமே அனுமதிக்க கூடாது, அனைவருமே அனுமதிக்கப்பட வேண்டும் என்று ஒரு மறியல் போராட்டம் என்பது சிதம்பரம் பகுதியில் நடைபெற்றது. ஒரு இரவு முழுவதும் நடந்த போராட்டத்தின் காரணமாக மாவட்ட நிர்வாகம் ஆன்லைன் பதிவு செய்தாலும் பரவாயில்லை, நேராக வந்தாலும் அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று ஒரு உத்தரவாதத்தை தந்தார்கள். அதன் அடிப்படையில் இங்கு பல்லாயிரக்கணக்காக குவிந்தார்கள். இதற்கு பல்லாயிரக்கணக்காக குவிந்திருக்கிற முக்கியமான ஒரு சொல்லப்படும் காரணம், ஆணி திருமண சமயத்தில் இங்கு பக்தர்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை, டீச்சர்களும் மட்டுமே கோயிலுக்குள் இந்த ஆணி திருமணம் நடத்தினார்கள். தற்போது ஆருத்ரா தரிசனம் மக்கள் மத்தியில் நடத்தப்படுகிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு குவிந்த காரணத்தினால் பொதுமக்கள் பாதுகாப்பு தர வேண்டும் காரணத்திற்காக காவல்துறையும் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த ஆருத்ரா தரிசனம் வெகு சிறப்பாக நடத்தப்படுகிறது. தற்போது ஆழகால் மண்டபத்தில் ஒட்டுமொத்த நகைகளுடன் அணிந்து நடராஜர் நடனவாடியபடி தற்போது மூலஸ்தானுக்கு சென்று கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பக்தர்கள் கூட்டம் பரவசுடன் சாமி தரிசனம் செய்து வருகிறாங்க. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.